ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் இருந்து இன்றைக்கி ஒரு புது நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுருக்காங்க. எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 30ஆம் தேதி. இன்றைக்கு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். மொத்த நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து 92 வேகன்சி. டெபுட்டி கலெக்டர் வந்து 18 வேகன்சி. அதுக்கப்புறம் டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா 26 வேகன்சி. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெபுட்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து 13 வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 வேகன்சி. மொத்தம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 92 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருந்திருப்பீங்க. முதல்ல குரூப் 2 குரூப் 2 கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 முடிவுக்கு முன்னாலே குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் ஓடிட்டாங்க. இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிங்களோ அதான் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 சிலபஸ்க்கும். ஸோ அந்த குரூப் 2 குரூப் 2 என்ன சிலபஸோ அதே சேம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 1. ஸோ குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து 98% சேமாக அதே தான் வந்து ஜென்ரல் ஸ்டடி சிலபஸாக வந்து இருக்குது. எல்லாருமே வந்து ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.